ನಾರದ ವರಾಹದ ಮುಂಡಲೀಗ ಪ್ರಹ್ಲಾದ ನಾರದ ವರಾಹದ ಮುಂಡಲೀಗ ವ್ಯಾಸಂಗಲೀಗ ಶುಕ ಶೌನಕ ಭೀಷ್ಮದ ಚಿತ್ತ ವಿಭೀಷಣ ಪರಮ ಭಾಗವತ ಸ್ಮರಣ ಕರುಣಾನಸ್ತಿ ಕರ್ತವ್ಯಂ ಹರಿಗೇತನ கோள் சொல்வதென்றால் இந்த நாக்கு கொண்ட மட்டும் சொல்லும் பிறர் மேல் கோள் சொல்வதென்றால் இந்த நாக்கு கொண்ட மட்டும் சொல்லும் கோவிந்தா என்று சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும் வாழ்வட்ட இந்த என் பாவமெல்லாம் போக்கி பரம பக்தனாக்கி பாலித்து அருள் புரிய என்ன புண்ணியம் செய்தேரோ கிருஷ்ணக்கரோது கல்யாணம் கம்சகுஞ்சரகேசரி காளிந்தி ஜலகல்லோல கோலாகல புகலே அன்னபானங்களிலே அக்ரகண்யனாகி ஸ்நான சத்யாதி ஜப கர்மஹீனனாகி ದಾನವಂದಗ ನಿನ್ನ ಧ್ಯಾನವ ಮಾಡದೆ ಕೇವಲ ಶ್ವಾನನಂತೆ ಮನಮನೆಗಳಾ ತಿರುಗುದ ನಾ ಮಾಡಿದ ಕರ್ಮ ಬಲವಂತವಾದರೆ ನೀ ಮಾಡುವುದು ಏನು எல்லாம் வல்ல குருமூர்த்தி என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். தேவா கிருதயுகம் த்ரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்று பகவானுடைய அமைப்பிலே சிருஷ்டியிலே படைப்பினிலே நான்கு பாகங்களாக பிரித்திருக்கிறார்கள். அதர்வைஸ் வி கேன் சே ஃபோர் பீரியட்ஸ். கிருதயுகம் த்ரேதாயுகம் துவாபர யுகம், இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது கலியுகம். ஒரு சமயம் மகாபாரதத்தினுடைய அந்திம காண்டத்தை பற்றி பேசுகிறேன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பஞ்சபாண்டவர்களோடு நடுத்தருவிலே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்குத்தான் இவனுக்கு பெயர் வந்ததோ என்னவோ நடுத்தரு நாராயணன். நடுத்தருவிலே நின்று கொண்டு தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவ்வைவருடன் நின்று கலந்து உரையாடிக் கொண்டிருக்கின்றான். இந்த மாதிரி தமிழ பேசட்டுமா? பேசிட்டு இருக்கான் அஞ்சு பேரோட, இப்படி பேசட்டுமா? என்ன மாதிரி ஒண்ணு உங்களுக்கு கலந்த அடியே அப்பா, நீ மலையாளமா? நீ அங்கதான் அவியல் ஜாஸ்தி. பேஷ் பேஷ்
இந்த ஐவருடன் நின்று உரையாடி கொண்டிருக்கிறான் எம்பெருமான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். இவர்கள் ஐவரும் உரையாடி கொண்டிருக்கிற தருணத்திலே கருப்பான ஒரு குதிரையின் மீது கருப்பான ஒரு ஆசாமி வந்து கொண்டிருக்கிறான். அவ்வழியே இவன் வருவது பார்த்திபன் காந்தீபன் அர்ஜுனுடைய நேத்திரங்களிலே பட்டது. அர்ஜுனன் இந்த கருப்பு குதிரையின் மீது ஏறிக்கொண்டு வருகிற கருப்பு ஆசாமியை கண்டான். இதற்கு முன் இவனை பார்த்த நினைப்பு ஞாபகம் இவனுக்கு இல்லை. தனக்குத்தானே யோசிக்கின்றான், பிறந்த நாள் முதல் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இப்படி ஒரு ஆளை நான் கண்டதில்லையே, இவன் யாரோ இருக்கட்டும், கருப்பை பற்றி கருப்பருக்கு தான் தெரியும் என்று கட்டணை கேட்டான். இவனும் கருப்பு இல்லையே, இனம் இனத்தோடு சேருமே, இனம் இனத்தை அறியுமே, இவன் கருப்பாக இருக்கிறான், இவன் யார் என்று இன்னார் என்று நம் கரப்பண்ணாவை கேட்போம். திரும்பினான் கிருஷ்ணா, இவன் கேட்க போறான சுவாமிக்கு தெரியும், பொல்லாத கப்பட்ட நாட்டக சூத்திரதார், இவன் கேட்பான் என்று எம்பெருமானுக்கு தெரியும். ஏதோ கேட்டும் கேட்பான் போல் ஒரு பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கான். கிருஷ்ணா உன்னைத்தான் கூப்பிட்டேன். ஓ கூப்பிட்டாயா, என்னடா ஐயனே, அதோ ஒரு ஆள் போகிறானே கருப்பு குதிரையின் மேல் கண்ணங்கரையில் என்று ஒருவன், யார் அவன், ஐயையோ புறப்படுங்கள் புறப்படுங்கள் என்று பதறினான் கண்ணன். கண்ணனே பயப்படுகின்ற அளவுக்கு இந்த ஆள் யார், ஜராசந்தனை கண்டு பயப்படவில்லை கண்ணன், கம்சனை கண்டு பயப்படவில்லை கண்ணன், திருணாவர்த்தனை கண்டு பயப்படவில்லை, காளிங்கனை கண்டு பயப்படவில்லை, சகடாசூரனை கண்டு பயப்படவில்லை, கிருத்தபாசூரனை கண்டு பயப்படவில்லை, சிசுபாலனை கண்டு பயப்படவில்லை, தந்தவக்கரனை கண்டு படப்படவில்லை, பாணனை கண்டு பயப்படவில்லை, ஒருவருக்குமே அநேக சக்திகள் வாய்ந்த இவர்களைக் கண்டே பயப்படாத இந்த கண்ணன் இக்கருப்பு குதிரையின் மீது இருக்கின்ற கருத்து மனிதனை கண்டு உடனே ஐயோ புறப்படுங்கள் என்று கூறுகிறானே, யாரப்பா இவன். கண்ணன் சிரித்தார், அர்ஜுனா நான் பயப்படுகிறது எதற்காக தெரியுமோ, அதோ செல்லுகிறானே அவனை பார்த்து அல்ல, ஐயோயோ இவன் வந்து விட்டானே, இனிமே இவனுடைய காலம் துவங்குகிறதே, உலகத்தில் ஜனங்கள் என்ன ஆவார்களோ என்று பயப்பட்டேன். அப்படி ஜனங்களை கெடுக்கக்கூடிய இவன் யார் என்று கேட்கிறான் கண்ணன். வேறு யாரும் அல்லடா, அவன் தான் கலி புருஷன். தமிழில சமஸ்கிருதத்துல வடமொழியில தேவபாஷையில கல்யாணம் சொல்லலாம். இந்த ரொம்ப பேர் சமஸ்கிருதத்துல பேசினா ஏதோ பாவம் வந்துடும் சொல்லி அந்த கல்யாணம்னு சொல்ல மாட்டான், கல்யாணம் அவனோட வீட்டுல கல்யாணங்க, கல்யாணம்னு சொல்லக்கூடாது. ஆனா ரொம்ப பேர் கல்யாணம் கல்யாணம், கலினா சனி, யானம்னா பிடிக்கிறது, சனி பிடிக்கிறதுன்னு அர்த்தம் வேற ஒன்று. களி நுழைந்து விட்டால் என்ன நடக்கும் என்று கேட்கிறார். பெரியவர்கள் சின்னவர்கள் வித்தியாசம் தெரியாது, சிறியவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள், எல்லாவற்றையும் துறந்த துறவிகளுக்கும் ஆசைகள் ஒட்டி கொண்டிருக்கும். சுவாமி சொல்றான் என்னையும் சேர்த்து, அனைத்தையும் துறந்த துறவிகளுக்கும் எங்கோ ஒரு மூலையிலே ஆசை துவங்கி கொண்டிருக்கும், பெரியவன் சின்னவன் முட்டாளுக்கும் அறிவாளிக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். சின்னவன் பெரியவனை பார்த்துவிட்டு அவனை விட தானே பெரியவன் என்று கூறுவான். மக்கள் பெற்றோர் சொல் கேட்க மாட்டார்கள், பெற்றோர்கள் நல்வழி நடக்க மாட்டார்கள். ஐயனே விளங்கவில்லையே, இவ்வளவு விபரீதம் கொண்ட நடா இந்த கலி, பொய்யை நிஜமாக்குவார், நிஜத்தை பொய்யாக்குவார். ஒரு பய என்ன பண்ணா ரொம்ப விஷமம், குடும்பத்தினா அப்படி இப்படி இல்லை, அப்பனுக்கு ரொம்ப கோபம் வந்து கொடுத்தோம். இது என்ன வேடிக்கைன்னா, தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, அனுகூல சத்ரு அகால மிருத்யு. அகால மிருத்யுனா கடைசி காலத்துல யமனா வந்து சேர்க்கும். 62வது வயசுல ஒரு பய பிறந்தான் இவனுக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். சட்டு போட்டு கல்யாணம் பண்ணி சட்டுன்னு ஒன்றோ ரெண்டோ பேத்தனும் அதோட நின்று நிம்மதியா இருக்கப்படாது. 17வது குழந்தை, 62ல ரோட்ல ஆயிடுச்சுமா சார், கிராண்ட் சன்னா கெட்டிக்காரன், எஸ் சார் ஹீஸ் மை சன்,
who is very grand. அறுபத்தி ரெண்டு வயசுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இவனுக்கு 10 வயசாச்சு, அவனுக்கு 72 வயசாச்சு. பெரியவா சின்ன வாழ கண்டா மரியாதை கிடையாது இந்த பயலுக்கு. அப்பா ஒரு நாளைக்கு என்ன பண்ணா கூப்பிட்டு, இல்லை பொடி பயில நேர்த்தி பிறந்த நீ பெரியவா சின்னவா இல்லாத ஏண்டா ஒன்ன உங்க அப்பா அண்ணா உன்னை விட இவ்வளவு பெரியவன், நான் சொல்றேன் என் வார்த்தையை கேட்கப்படாத. இந்த 10 இருக்க ஏதாவது இவனுக்கு 10 பண்ண போடுறது ரொம்ப பேருக்கு புரியாது. 10 பண்றவனுக்கு என்ன புரிய போறது? அப்பா போறது தெரியாது, இருக்கிறது தெரியாது, 10 பத்தி 12 பத்தி 13 பத்தி யாருக்கு தெரிய போறது? அப்பா என்ன சொன்னேன், என்னை விட நீ பெரியவனான்னு கேட்டான். 10 வந்து 72 பார்த்து கேட்கிறது. 72 பத்தை நோக்கி பதில் சொல்வதிலே, 72 வயசு தான் எனக்கு, 62 பிறந்த என் பிரம்மதி பேர் திராப, அதே எழுத்து. என்னை பார்த்து பெரியவனு கேட்கிற நீ, நிஜமாதான் கேட்கிற, எந்த விதத்துல என்னை விட நீ பெரியவன் கேட்க. 62 வயசா 72 வயசா, உன்னை விட 60 வயசு பெரியவன். சிரிச்சாம போய களி, அவன் சிரிக்கிறதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, களி. இந்தியாவில இருந்து இங்க வந்து மாட்டி இருக்க பாருங்க களி. இதுக்கு எனக்கு நானும் வந்தேன் பாருங்க களி. ஏன்னா என்ன மாதிரி அனுப்பப்படுறோ தெரியாது களி. அப்பா அடிக்கடி சொல்லுவியே, ஆண்டவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஆயுள் மொத்தம் எவ்வளவு கேட்டான்? 10 கேட்டது, 72 பாத்து. ஆண்டவன் மனிதனுக்கு கொடுத்த வயது 100 ஆண்டுகள்டா அப்படின்னா. அப்பா ஒரு மனிதன் 100 வயது வரை இருக்கிறான் என்று வைத்துக்கொள். இப்ப உனக்கு என்ன வயசு? 72. நீ 100 வயதில் இருப்பாயானால் இன்னும் 28 வருஷம் தான் இருப்பேன். கணக்கு போட்டான் பாஜர் சொல்லிட்டான். ஏஜப்துவாமனோகே 28 வருஷம் தான் இருப்பேன், எனக்கு 10 தான் ஆரம்பம். 100 வயசு இருந்தா நான் 90 வருஷம் இந்த பூமியில இருப்பேன். இப்ப சொல்லு, நீ பெரியவனா நான் பெரியவன? இதுதாண்டா கலியும் நானாம் கண்ணன் அர்ஜுனனை பார்த்து. கலியுகத்துல போக போக ஆடையின் அளவுகள் குறையும். நான் சொல்லல, ஒப்பனான நான் சொல்லல, பரமாத்மா சொன்னேன். ஆனா மினிமம் ஆடை அணிகின்ற ஒரே துறவி இந்த உலகத்துல தெரிஞ்சு இப்ப நான் ஒருத்தன் தான் நினைக்கிறேன். எனக்கு புதுசா ஒரு சிஷ்யம் உள்ள திருநெல்வேலியிலிருந்து பிறந்து மஸ்கட்டுக்கு வந்துட்டான். அவனுடைய பக்தி விசுவாச சொல்ல முடியாது. அவனுக்கு இதே பேர் தான், கரப்பண்ணா பேர் தான் கண்ணன். பறக்கிற ஆபீஸ்ல உத்தியோகமா இருக்கான். நான் ஊரை விட்டு போறப்படுறதுக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, ஒரு நமஸ்காரம் பண்ணோம். அந்த ஏர் இந்தியாவில் வேலை பார்க்கிற கண்ணன், அவ்வளவுதான் ஏன் சொல்றேன், நான் துவாரகாபட்டத்தை சொல்லல குருஜி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்கப்படாது. நீங்க எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அந்த அழகா சொல்ற பாணி, மரியாதை, பயம், பக்தி, பகவானுடைய அனுகிரகம், கலி அவங்கிட்ட நுழையன. கோபிச்சுக்க மாட்டேன்னா ஒரு வார்த்தை சொல்லலாமான்னா, சொல்லேண்டா உங்க ஊருக்கு வர்றதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சு ஆச்சாரியன், நான் பண்ணல, அவர் விருப்பத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். நீங்க கூப்பிட்ட அந்த அப்ளிகேஷனை அவர் ஏற்றுனுட்டார். என்ன விஷயம்? முதுக சுரிஞ்சான். சூரியாதை சொல்லு, நீங்க எங்க ஊருக்கு வரபோது உடம்பு தெரியாத வந்தா நல்லா இருக்கும்மா. என்னடா உடம்பு இல்லை குருஜி, நீங்க முழங்கால் துண்டு பிரபஞ்சம் பூரா இப்படித்தான் போயிட்டு இருக்கேன் பார்த்துருக்கேன், போட்டோவெல்லாம் பார்த்துருக்கேன், அமெரிக்காவிலையும் இப்படி தான் இருக்கேன், லண்டன்லையும் இப்படி தான் இருக்கேன், அலாஸ்காவிலையும் இப்படி இருக்கேன், ஜப்பான்லையும் இப்படி தான் இருக்கேன். நான் எங்க ஊர்ல வந்து உடம்பு செய்யக்கூடாது, உள்ளையா வெளியிலையான்னு கேட்டேன்.
உள்ள நீங்க எப்படி ஒண்ணா இருக்கலாம், வெளியில உடம்புல துணி இருந்தோம். கவலைப்படாத, ஸ்பெஷலா உனக்காக நான் ஸ்பெஷலா வரேன். களி அவன் வார்த்தை நான் கேட்டேன் வரும்போ. சன்னியாசி வார்த்தையை ஒரு கிரகஸ்தன் கேட்கறது போக, ஒரு கிரகஸ்தனுடைய வார்த்தையை சன்னியாசி கேட்டான் பாருங்க, அதான் களி. எனக்கு ஒரு சிஷ்ய பிள்ள லண்டன்ல இருக்கான், விமால் சொக்கநாதன் பேரு, இந்த லாயரா இருக்கு. அவர் அஞ்சாறு வருஷத்துக்கு நான் குருஜி உங்களுக்கு ஃபுல்லா கழுத்திருந்து கால் வரல ஒரு ரோப் இருந்தா நல்லா இருக்கும், நான் ஷெல்லி ஸ்பெஷலா துணி எடுத்து கட்டாயம் பண்ணி ஒன்று லாங் கவுன் ஒன்று தச்சு கொடுத்துருந்தான். கண்டாத்து போட்டுன்னு வந்தேன் பிளேன்ல இறங்கினே, முதல்ல கண்ணனை தேடி தேடி நேற்று பாடினேன், தேடினேன் கிடைத்தான். வா கண்ணா, ட்ரெஸ் தேவலையான்னு என்ன வெளில வரணுமே, நான் நினைச்சதுக்கு மேலேயே இருக்கணும். ஐயோ மின்னையே சொல்லிட்டு இருக்கூடாதா, கட் பண்ணிருப்பேன் நினைச்சேன். இதான் கலி, பொய்யை நிஜமாக்கவும் நிஜமும் பொய்யாக்கும். இப்பேற்பட்ட கலியுகத்திலே அப்ப பகவான் அர்ஜுனன் கண்ணனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்க, ஆண்டவனே இவ்வளவு பொல்லாததா கலி. பாத்ரூமுக்கு போவான், யூரின் பாஸ் பண்ணுவான், மலஜலம் கழிப்பான், கை கால் அலம்பாத உள்ள வருவான். நான் சொல்லல, பரமாத்மா சொல்றான். செருப்புக்காரோட சுவாமி சன்னதிக்கு போவனா, ஸ்திரீகள் பைஷ்டா காலத்துல விளக்கு ஏற்படுற காலத்துல சகஜமா வீட்டில் படிக்கின்ற பாடம், ஆச்சாரம் இருக்காதோ அனாச்சாரம் தலைசூக்கி நிற்குமா. பத்து நாளைக்கு சேர்ந்தாப்புல சமைச்சு விட்டு புரிஞ்சு கொள்ள வச்சு அன்னன்னைக்கு சுத்தம் பண்ணி திங்கிறது. நான் சொல்லல, பரமாத்மா சொன்னேன். நான் ஏன் சொல்லணும் கலையை, ஏன்னா நான் உங்களோட இருக்கேன், இதே கேஸ் இந்த ஒன்று இருக்கு, நான் நல்லபடி போய் சேர்ந்தேன் ஊருக்கு. பாட்டே எழுதுவாட்டா கலியில், அண்களோடு பெண்களும் சரி நிகட்சமானமாக வாழ்ந்த நட்டிலே, ஆண்களோடு பெண்களும் சரி நிகட்சமானமாக வாழ்வோம் இந்த நட்டிலே. பாட்டே பாடுவாட்டானால் பாரதியார் பிறந்தார் எழுதினார். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் தெரியாதுடான்னு அன்னைக்கு சொன்னான் சுவாமி. என்ன என்ன திருஷ்டி பாருங்க சுவாமிக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. என்ன இப்ப என்ன காரணம், நான் உங்களை சொல்லலமா, அதாவது உங்க மாதிரி இல்லாதவாட பத்தி சொல்றேன், உங்களா ரொம்ப நல்லவா, நாளைக்கு வரணுமே. இதுவும் பேண்ட் போட்டுக்கும், அதுவும் பேண்ட் போட்டுக்கும். இந்த பையனும் தலையை ஒரு மாதிரி வச்சுருப்போம், அதுவும் தலையை ஒரு மாதிரி வச்சுருப்போம். ஆறு ஆணு ஆறு பெண்ணு மூஞ்சில மீசை இருக்கான்னு பார்த்தா கண்டுபிடிக்கும். சிலது அந்த பக்கத்துலயும் மீசை இருக்கு. களி 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 ஒரு பையன் பொண்ணை பெற்றுட்டான். பொண்ணை பெற்றுட்டு நல்ல வரன் கிடைப்பானா புள்ள கிடைப்பானா பாம்பு வீடு வீடா திருத்தடுவா அலையா. பொண்ணை பெற்றவனுக்குன்னா தெரியும், இப்ப இல்ல. நான் எங்க பழைய காலத்தை பத்தி பேசிக்கிறேன். பொண்ணை பெற்றவன ரொம்ப சிரமப்படுவான், இப்ப பொண்ணு பிறந்தா சந்தோஷப்படுறான், என்ன முன்னாடி உத்தியோகம் அதுக்கு தான் கிடைக்கிறது. பொண்ணுக்கு வரன் தடிந்து வரான். ஒரு பஸ் ஸ்டாப், இந்த ஊர்ல பஸ் ஸ்டாப் இருக்கோ அடுத்த பார்த்தேன், அவங்க பஸ் ஸ்டாப்பை காணும் ஏழு பேர் நின்றுதான் பார்த்தேன், எதுக்கு நிற்கிறான்னு தெரியாது. பஸ்ஸை காணும் ஸ்டாப்பையும் காணும், பஸ் ஸ்டாப் அதில் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கான், இளஷா ரொம்ப இளஷா, டைட் பேண்ட் சொக்காய்க்கெல்லாம் முன்னாடிலாம் பொத்தான் வச்சு தப்பா பதக்கிற, இப்பெல்லாம் பொத்தானே கிடையாது, மொத்தமா ஒரு சொக்கா கீழே போட்டு ஒரு முடிச்சு போட்டு. சாதாரணமா பஞ்சகச்சம் கட்டினா அவராம இருக்கிறதுக்கு புதுசா கட்டிக்கானே, அவன் அந்த மேல சுண்டு ஒரு சொருக்கு போட்டு கட்டிப்பான். அந்த மாதிரி இந்த சொக்காயே இங்க ஒரு முடிச்சு போட்டு தப்பு போட்டுருக்கோம். களி, இந்த பொண்ணை பெற்றவன் கண்ணுல ஆப்பிட்டோம், அதுக்கும் பக்கத்துல இன்னொரு ஆள் முகஜாட ஒரே மாதிரி இருக்கு. சரி, இந்த பையன் அதோ நிற்கிறாரு,
அவருடைய பிள்ளையா தான் இருக்கலாம் அப்படி கொஞ்சம் மூத்ததா இருக்க அங்க போறார். நமஸ்காரம். நமஸ்காரம். அப்பா எடுக்க வேண்டாம், நான் இதே ஊர் தான், அடிக்கடி பார்த்துருக்கேன் இதே ஊர். அதோ நிக்கிறானே அவன் உங்க பையனா? அப்படி வந்ததே கோபம். What is that nonsense? She is my daughter. உடனே என்ன பண்ண? I'm sorry. Now I have understood that you are her father. Nonsense! I am her mother. இதுதான்டா கலியன்னு சுவாமி அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கண்ணா கண்ணா இருக்கானோ? கொஞ்சம் எவ்வளவு மணி வரையா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன வேணா போலாமோ? நான் உங்களை கேட்கிறேன். பகவானை பார்த்து அர்ச்சனம் கேட்கிறார். கலியுகம் இவ்வளவு விபரீதமாகவாயிருக்கும், இவ்வளவு விபரீதமா? ஐயோ, கலியில் பிறந்தவர்களுக்கு உன்னுடைய அருள் பெறுவதற்கு வழிதான் என்ன என்று கேட்க. கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகங்களிலே பகவானுடைய அருளை பெற்று அவருடைய திருவடிகள் சிவலோகமோ சிவபதமோ விஷ்ணுபதமோ அடைய வேண்டும் என்றால் யஜ்யங்கள் செய்ய வேண்டும், யாகங்கள் செய்ய வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும், தவம் இயற்ற வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். இவ்வளவு இருக்கு. இந்தியாவிலிருந்து மஸ்கட் ஆகாய விமானம் மூலம் 2 மணி 10 நிமிஷத்துல வந்து சேரலாம். ரொம்ப தூரம் இல்லை, கிட்ட. நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் 1.5 மணி சாவகாசம் வித்தியாசம் கேள்விப்பட்டேன். பிளேன் வருது மஸ்கட், ஏகப்பட்ட ஏஜென்ட்கள் இருக்காங்க மூளைக்கு மூளை. ஒரு 2-3 தினசு பிளேன் வருது இந்த ஊருக்கு. நம்ம ஊர்ல இருந்து எல்லா பிளேன்லயும் டிக்கெட் எக்கானமியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான், எல்லாமே ஆகாசம் வழியா தான் வருது. ஒரே ஒரு ஏர்போர்ட் அங்கதான் வந்து இறங்குறது, எந்த மாறுதலும் இல்லை. ஆனா நம்மளால உடனே வந்துட முடியுமோ? இங்க வரணுமான ஏற்கனவே இங்க இருக்கிறவன் ஆறையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவனுக்கு தபால் எழுதணும். இன்னொரு விஷயம், சும்மா 41 பிராட் ரோட் மஸ்கட் 1945 பின்கோடு எல்லாம் நடக்காது. போஸ்ட் பாக்ஸ் நம்பர் தான், வீட்டு அட்ரஸ் கிடையாது, டோர் நம்பர் கிடையாது, தெரு பேர் கிடையாது, மொத்தமா ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பர். அந்த போஸ்ட் பாக்ஸ் தபால போட்ட உடனே அவனுக்கு போயிடாது, அது மொத்தமா ஆபீஸ் போஸ்ட் பாக்ஸ். அவன் மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு வந்து நல்ல மனசு பண்ணி இந்த கடிதத்தை அவனுக்கு கொடுத்தாதான் உண்டு. அப்படி ஒரு நல்ல சௌகரியம் இங்க. களி கேள்விப்பட்டு தெரிஞ்சுட்டு அனுபவத்தை பேசுறேன். உடனே அவளுக்கு விசா வாங்கி, விசா வாங்கி அனுப்பிச்ச உடனே விசா வந்து கொடுத்து மஸ்கட் போலாம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டம், அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ வேணும். மறுபடியும் 2nd வரணும்னா மறுபடியும் 100 விசா எடுக்கணும். விசா வந்துட்டு வந்துட முடியாது. நம்ம ஊர்ல இருந்து புறப்பட்டு பம்பாய்க்கு வரணும், அந்த பிளேன்ல டிக்கெட் கிடைக்கணும். ஒரு மாதிரியா புக் பண்ணிட்டு இங்க வரணும். இந்த பிளேன்ல முன்னாடியே புக் பண்ணணும். நீ முன்னாடியே அடுத்த மாசம் புக் பண்ணிட்டு இன்னைக்கு வரும்னா விட மாட்டான்.
புக் பண்ண நாளைக்கு தான் போக முடியும். நான் எதுக்காக இதை சொல்றேன், நல்லா கவனிச்சுடுவாங்க, அப்பதான் புரியும். வாழ்க்கையில ஏற்படுற அனுபவத்தை வைத்துக் கொண்டுதான் ஆன்மீகத்தை சுலபமா புரிஞ்சுக்கலாம். சும்மா ஒரே வரத்து வேதாந்தான் பேசணும், படிச்சுக்கார் கண்ணாபின்னு பாவம் சொல்லிட்டு போயிடுவோம். ரொம்ப பேர் இந்த உபன்யாசனத்துலாம் வருவான், ஏற்பாடு பண்ண வாழ்வு தயாதர்ஷனத்துக்காக வருவான். போல என்ன அதே ஆபீஸ் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் இருக்கேன், சவால் வந்து சேரணுமே. தயாதர்ஷனத்துக்கு வருவான், நாளை மற்ற நாள் இவனுடைய ஒத்தாசை ஒன்று இருக்கும். இவ்வளவு சங்கடங்கள் இருக்கு. பம்பாய்க்கு வந்து இறங்கணும், என்ன வேடிக்கை அனுபவத்தை சொல்றேன், பொய்யே வராது எனக்கு. உபமானம் கற்பனை பண்றது வாழ்க்கையில் நடக்கிறது தான் உபமானம் எடுத்துக்கணும். ஒரு பய உட்காந்துருக்கானே, சுதி வச்சு போட்டு அவன் எந்த வேலையை கூப்பிட்டு படிச்சுன்னு செய்வான். காலை பிடிக்கிற நேரம் தவிர நிறைய காலை பிடுறான் உடனே பிடிச்சுனே தூங்காறேன். பிரத்யேகமா தூங்குறதுக்குனே என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கான். இவா நாலு பேரையும் என்ன பண்ண முன்னாடி நீங்க போங்கடான்னு அனுப்பிச்சுட்டேன். எனக்கு என்னென்ன வேற ஒன்று இது ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நான் உட்காந்து சிரமப்படணும், இதுகளே படட்டமே தனியா அனுப்பிச்சுட்டேன். அந்த பையனுக்கு தமிழ் வரும், ஹிந்தி வரும். அவன் எத்தியாவது கேட்டு எத்தியாவது ஒளிவிட்டா என்ன பண்றது, என் பின்னாடியே வந்துருவான். இமிகிரேஷனுக்குள்ள நுழைஞ்சு அப்புறம் கஸ்டம்ஸ் வாங்கி தானே வரணும். இமிகிரேஷன் நுழைஞ்சு நான் வெளில வந்துட்டு இவனை காணும், இவனை நடிச்சுட்டான். அவன் ஒன்னும் புரியல, நேர போனேன் சுவாமிஜி தான். உடனே அவன் பாஸ்போர்ட்டை பார்த்து எதுக்காக மஸ்கட் போறான் இவன் கேள்வி. நாலு பேர் போயிருக்கா இவாள் கேட்கல கட்டளட கொடுத்து வச்சவாள். நான் போனேன் என்ன கேட்கல, பிரத்யேகமா அந்த மேல எங்க கூட வான்னு சொன்னேன். கல்லி நீ என்ன வசதி, அவனை தனியா அந்த நாளையும் விட்டுட்டு இவனை மட்டும் எடுத்துட்டு போனேன் மாட்டிக்கோ. சிரிக்கிறே நினைச்சுக்காடிங்கோ, போக போக வளர கட்டங்கள்லாம் வரப்போறது. ஆனா நீங்க அழுவேளன்னா தெரியாது என்ன களி. ஏன்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோன்றதுதான் பக்தி ஞான யஜம். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சிரிக்க விட்டேன்னா அப்புறம் சரியா வரும். நம்ம வாழ்க்கைனா எது எதுக்கு போறோமோ, ஏன் போறோமோ, ஏன் இப்படி இருக்கோம், என்ன ஆகும். பிறக்கும் முன் ஜாதி மத பேதம் இல்லை, பிறந்த பின்னாலோ நீவிடவில்லை. பிறக்கும் முன் ஜாதி மத பேதம் இல்லை, பிறந்த பின்னாலோ நீவிடவில்லை. அனித்தியமான வாழ்க்கையின் தொல்லை அறவே ஒழிய நீ கேள்வி சொல்லை. அனித்தியமான வாழ்க்கையின் தொல்லை அறவே ஒழிய நீ கேள்வி சொல்லை. ஓடி ஓடி அலைகின்றாய், ஒரு நிலை இல்லாது உறுதியும் கொள்ளாது, இருவினை வெல்லாது குருவினை கொள்ளாது. காரணம் இல்லாம அலைஞ்சின்றிருக்கோம் இந்த உலகத்துல. இந்த காரணங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அப்ப உங்களுக்கு புரியும், ஐயோ எவ்வளவு தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று. எனக்கு என்னையா இந்தியா விட்டு இங்க ஏன் வரணும், தலையில எழுத்த. சில பேர் நினைப்பான் பைசா சார், மிளக்கட்டு இந்த சாமியாருக்கு இங்க என்ன வேலை. சில்ற இந்தியன் காசு கிடையாதுங்க, பங்கு பண்ணிட்டு இருப்பானே ஏதாவது அப்படியே. என்ன விட்டுடுறா கண்ணா, தயவு செய்து கூப்பிடாது, எனக்கு முடியல வயசு உடம்பு முடியல. இனிமே உங்க ஊருக்கு வந்து நான் என்னடா பண்ண போறேன், இவ்வளவு காலம் நான் பண்ணியாச்சு போறோம். குருஜி இப்படி நீங்க சொல்லலாமா, நம்ம நம்மளவா எவ்வளவு பேர் இருக்காங்க, அவளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டாமா. அது சொன்ன உடனேதான் கொஞ்சம் இறங்கினேன். ஓ நம்மளவாளுக்கு சரி, சாரத்துக்குள்ள புறப்படத்துக்குள்ள எவ்வளவு நல்லது சொல்லணும் போய் சொல்லிட்டு வருவோமே அப்படின்னு தான் வந்திருக்கனே தவிர,
ஏதோ சில்லறைக்காக வந்திருக்கார். நான் ரொம்ப சௌகரியமான சில்லறை உள்ளவன். அதனால சில்லறையிலேயே பிறந்து சில்லறையிலேயே வளர்ந்து அந்த உபத்திரவம் தாங்காம துறவியானவன். ஆனா இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு ஒத்தாசை பண்ண முடியாத சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். எவ்வளவு பேர் வந்தாலும் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் சாப்பாடு போட்டு இருக்கேன். என் சக்தி ஒண்ணுமே இல்லை, அவருடைய கிருபை. ஆசிரமத்துக்கு வாங்க வந்து பாருங்க. 2000 பேர் ஒரே பந்தியில சாப்பிடலாம். அவ்வளவு பெரிய ஒரு டைனிங் ஹால் கட்டியிருக்கு. நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு மட்டுமே 1500 பேர் உட்கார்ந்து பஜனை பண்ணலாம். அவ்வளவு பெரிய கட்டடம், வெறும் சிமெண்ட் கட்டணம் இல்ல. ஒரே இந்த வெர்டிகன் சிட்டியில எப்படி இந்த சிலைகள்லாம் வச்சிருக்கோம், அப்படி நம்ம சாதுக்கள் பஜனை சம்பிரதாயத்தில் எத்தனை பேர்களோ அவ்வளவு பேருடைய ஸ்டாச்சுகளும் 9 அடி உயரத்துல அங்கங்க தரிசனம் கொடுத்தாரு. பெரிய நாம சங்கீர்த்தன மண்டபம் பாண்டுரங்கருக்கும் ரகுமாய்க்கும் பெருத்த ஆலயம் ஆட்சி நட்சத்திர வைகாசியில் முடிஞ்சு கும்பா விஷயம். உங்களுக்கெல்லாம் பத்திரிகை அனுப்பின அவசியம் வாங்குவோம். குருஜி எங்க போஸ்ட் பாக்ஸ் நம்பர் தெரியுமா? ஒவ்வொருத்தருக்குள்ள வாங்கிக்குவேன். அதனால தர்ம காரியம் நடக்கணும். உங்க தலையில இந்த தர்மத்துக்கு நீங்க உபகாரம் பண்ணி ஆகணும்னு பகவான் எழுதியிருந்தா நீங்க தப்பிச்சுக்கவே முடியாது. குருநாதன் விருப்பம் இருந்தாதான் உங்களுடைய காணிக்க அங்க போய் சேருமே தவிர ஏதோ கையில சில்லறை இருக்க கொடுத்துள்ளனா முடியாது. இல்ல நான் வந்து உங்கள்கிட்ட சில்லறைய சம்பாதிக்கிறேங்கிற எண்ணத்தோட வந்தா என் தலையில எழுதினா அதுவும் நடக்க. ரொம்ப பேர் கொடுப்போம், பெரிய பெரிய கோடீஸ்வரம்லாம் வந்து காலில் விழுவோம். அதை வந்து பாருங்க, லட்சக்கணக்காக வைப்பான். அது பாவம் என்னடா அது, என் சுவாமி என்ன சொல்லிருக்கா தெரியுமா, பணம் வைப்பான் ஜாகிரதையா இருந்தேன். அத்தனை பேரும் உன் கால் அடியில வந்து பாவ மூட்டையை அவுப்பான். எடுத்து உள்ள வச்சுடாத, கொண்டு போய் சேத்துல கொட்டு இல்லைன்னா சோத்துல கொட்டு. புரியுறதா? அவன் கீழே வைக்கிற பணத்தை கொண்டு உள்ள வச்சுடாதே, அதை கொண்டு போய் கட்டடங்களா கட்டி போட்டுடு, இல்ல சோத்தை வெடிச்சு அன்னதானம் பண்ணிவிடு, உள்ள எடுத்துட்டு போகாதே. அதனால யாராவது காணிக்கன்னு கொண்டு வந்தா ஒப்பன சத்தியமா பயப்படுறேன். நான் உத்தியோகம் பண்ணியிருந்த காலத்துல 56 தான் கடைசியா நான் ரிசைன் பண்ணியிருந்தேன். 14,000 ரூபாய் அப்ப சம்பளம் எனக்கு. என்னுடைய போர்ஷனுக்கு மட்டும் 48 லட்சம் ரூபாய் வந்தது பார்ட்டிஷன்ல. தூக்கி இறங்கி அந்த தர்மத்துக்கு காட்டாயத்து கட்டி உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். காலேஜில் எவ்வளவு தூரம் படிக்கணும் அத்தனையும் படிச்சு முடிச்சுட்டேன். ஆசை விடல, படிக்கிற ஆசை. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா சிசிலி என்ற இடத்துக்கு போய் டி கேஸ்ட்ராவ என்ன ட்ரெயின் பண்ணிட்டேன். The first pilot who brought the caravel flight from South California to India, that is Guruji. முதல் கேரவலை நான் தான் ஓட்டி கொண்டு வந்தேன். இவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம்? அவ்வளவும் அசத்தியம் என்று தெரிந்து கொண்டுதான் இன்னைக்கு துறவியாக உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். அதனால உங்க காசுக்கோ உங்க பணத்துக்கோ நான் வந்திருக்கேன் மட்டும் தயவு செய்து தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன். ஆசிரமத்தில் பள்ளம் தோண்டி வச்சுட்டு தான் இங்க வந்தேன். அது நீங்க பண்ண மாட்டே பயம் போன ஐயோ இன்னைக்கு தான் போய் பள்ளம் தோண்டி ஒரு துளசி மடம் கட்டி கண்ணனை காமிச்சுட்டேன். இதான்பா உங்க குருஜி இறங்குற இடம். அந்த சிஷியாலையும் கூட்டு சொன்னேன், எல்லாரும் புட்டுனு எங்கேயா போயிட்டேன்னா வேற எங்கேயா நான் பண்றேன். இதுதான் என்ன குருஜி இப்பவே தோண்டி வச்சிருக்கேன், எனக்கு டேட்டு தெரியும்டா, உங்களுக்கு தெரியாது. ஆகையினால இந்த சரீரத்தை விட்டு புறப்படுவதற்கு முன்னால இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு எடுத்து சொல்லணுமோ சொல்லுவோம். இங்க ஒரு 1000 பேர் வந்திருக்கேன். இந்த 1000 ஒரு 2 பேர் நான் சொல்ற வார்த்தையை கேட்டு மேலுக்கு வந்துட்டானா, இந்த தடவை என்னுடைய பயணம் வெற்றி. ஒருவரும் வரல, தோல்விதான். ஆனால் எனக்கு தோல்வி ஏற்பட்டதே இல்லை இன்று வரையில் குருக்கிருப்பையோடு. நீங்கள்லாம் க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு உடம்புல வியாதிகள் இருந்தும் கத்தின் இருக்கேன்னா, சத்தியமா நம்ம ஜனங்கள் பேர்ல உள்ள பிரியம் எனக்கு, நம்ம சனாதன தர்மம் இருக்கே அதுதான். ஸ்வஸ்தி பிரஜாபி பரிபாலயந்த ந்யாயேன நர்க்கேன மஹி மஹிஷா.
பிரம்மணே விஸ்வமத்து நித்யம் லோக சமஸ்தசுகினோ பவத்து. உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சுகமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சமயம் நம்முடைய சமயம், இறந்த சமயம். சில பேர் வருவான், ஏ சார் சுவாமிஜி ஒருத்தர் இந்தியாவில் வந்திருக்கிறமே, எப்படி வந்திருக்கார்? இங்கிலீஷ்லயும் பேச, தமிழ்லயும் பேச, நிறைய விட்ஸ் எல்லாம் சொல்றார். இனிமேதான் என்ன சொல்ல போறாரு தெரிய போறது. ஆனா சார் ஒரு விஷயத்துல, ஃபர்ஸ்ட் டே வந்திருந்தோம், ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தான். எங்க பேசினா கேட்கறாங்க, குருநாதர் உங்களுக்கு தெரியாது, சொல்லிவிடுறேன். இன்னைக்கு எங்கிட்ட ஒரு டெலிவிஷன் கொடுத்துருக்காரு, ஒரு டெலிஃபோன் கொடுத்துருக்காரு, எங்க பேசினாலும் காதல் கேட்கும், எங்க என்ன நடந்தாலும் பார்த்துருவேன். ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காரு. சார் இந்த ஹால் ரொம்ப நான் பார்த்ததே இல்லை சார், த வெரி ஃபர்ஸ்ட் டே இந்த ஹால் வாஸ் ஃபுல். அவனுடைய அப்ரிசியேஷன். இன்னும் சில பேர் வருவான், நல்லா பாடுறாரியா சாமியார், இன்னைக்கு முகவுரை, நாளை இருந்து மெயின் சப்ஜெக்ட் வரப்போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தால் இன்றைக்கு இருப்பாரு, நாளைக்கு இருப்பார் என்று எண்ணுதல் இல்லையா? தயவு செய்து உங்க அபிப்பிராயங்களை கொண்டு வந்து எங்கிட்ட விட்டுறாதீங்க. ஒருத்தன் வருவாங்க, இருந்து சுவாமிஜி கொஞ்சம் நிறைய பாடுபடே அப்படிமோ, பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும், பேச்சை குறைச்சி கொஞ்சம் நிறைய பாடுமோ. இன்னும் சில பேர் வருவான், சுவாமி நீங்க ஜோரா பேசுற, பாட்டை குறைச்சிருந்தோம், நிறைய பேசுங்களேமா. ஒருத்தன் எங்க எது என்ன, இன்னும் இந்த சிரிக்க சிரிக்க சொல்ல நிறைய சொல்லும் போல அழுதுகிட்டே இருக்கும், நல்லா சிரிக்கிறோமே அப்படி சில பேர். சுவாமி சிரிச்சு சிரிச்சு வாழ்க்கையா சிரிச்சா போச்சு, நல்லத சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க. இன்னொருத்தன் வருவான், கர்நாடிக் மியூசிக்ல விவகாரமா பாடும் போலேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. என்ன சார் கச்சேரி பண்ணிட்டேன், நல்ல நல்ல பாட்டா பாடுவோம், இதுவே பாக்கி எல்லாம் கட்டப்பட்ட இப்படி அவன் அபிப்பிராயம் சொன்னேன், அடுத்த பிள்ளைகள் கிளம்பிடு வேணாம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அச்சோம், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அச்சோம், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அச்சோம், நரகத்தின் இடர்படோம் நடலை துன்பமில்லை, காமார்க்கும் குடியல்லா சங்கரன், நச்சங்க வெண் குழையோ காதில் கோமார்க்கே நாம் என்று வினாளாய் பொய் மலர்ச்சே வெளியினை. மனிதனுக்கு அடிமையாக ஆகிவிடாதே. பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும் பாரே பூரணிக்கே அடிமை செய்து வாழ்வோம், அடிமை செய்யும் பாரே பூரணிக்கடிமை செய்து வாழ்வோம். இதைத்தான் பாரதியார் பாடினார். பல்லவி என்ன சொன்னார் தெரியுமா? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். தீர்க்கதரிசி ஞானி அன்னைக்கே தெரிஞ்சு பாடினார்,
என்ன பண்ணார்? அவர் பாடின பாட்டு இப்படி பாடினா புரியாது, கொஞ்சம் பிரிச்சு பண்ணாதான் புரியும். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. இப்ப அந்த நிலைமைதான் நம்ம ஊர்ல. ஆகையினால உலகத்துல பிறந்து இந்த கலியில மாட்டிக்கொண்டு திண்டாடுறோம். இத தீர்மானம் பண்ணினான அர்ஜுனன். சுவாமி, கலியில கிருத்தயுகத்துல யக்கியம் பண்ணணும், யாகம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், தபம் பண்ணணும். கலியுகத்துல அப்படி முடியாதே. பகவானுடைய அருளை பெற என்ன வழி? ஒரு யக்ஞம் பண்ணணும் வச்சுக்கோ, ஒரு யாகம் பண்ணணும்னு வச்சுக்கோ. வேதம் சொல்றது, நான் சொல்லல. பகவானை தேடுவதற்கு வழிகூறக்கூடிய வேதங்கள் எல்லாம் பறைசாற்றுகின்றன. என்ன ஒரு யக்ஞம் யாகம் செய்யணுமானா செய்கின்ற இடம் சுத்தமா இருக்கணும். எந்த இடத்துல நாம் செய்யணும்னு தீர்மானம் பண்றோமோ அந்த இடம் சுத்தமா இருக்கணும். கிடைச்சிடுமா அப்படி சுத்தமான இடம்? கலியில ஒருவேளை இடம் சுத்தமாயிட்டு வச்சுக்கோ, நல்ல நாள் இருக்க வேண்டும். நல்ல நாளும் கிடைக்கும், நல்ல திதி இருக்கணும். பஞ்சாங்கத்துல திதியும் கிடைக்கும், நல்ல கிழமையில செய்யணும், கிழமையும் கிடைக்கும். நல்ல நட்சத்திரம் இருக்கணும், அதுவும் கிடைச்சிடும். நல்ல லக்னம் அமையணும். ஆரம்பிக்கணும், எந்த லக்னத்துல ஆரம்பிக்கிறோமோ அந்த லக்னத்துல ஏதாவது ஒரு லக்னத்துல இந்த குருவனுடைய பார்வை இருக்கணும். பன்னெண்டு கட்டம் போட்டிருக்க, சும்மா போட்டிருக்காளா பெரியவா? குருஜி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அதான் குரு கிருப்ப. யாருக்கு எது ஒண்ணாலும் ஞாபகம். பதினொன்னுல சூரியன் இருக்கணும். எந்த லக்னத்துல எங்க யாக ஜபம் பண்றோமோ பதினொன்னுல சூரியன் இருக்கணும் லாபஸ்தானத்துல. ஏன்னா கோட்டி தோஷங்கள் விலகுவன். ஆறுல சதுரம் இருக்கணும். மூன்றுலயோ அஞ்சுலயோ ஏழு, மூன்றுலயோ அஞ்சுலயோ ஒன்பதுலயோ சனி இருக்கணும். ராகு கேது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோ அந்த பலன். ஒருவேளை குருவனுடைய பார்வை இல்லாத கூட சுக்கரன் ரெண்டுல இருந்தா வசதியே. காரியஸ்தானத்துல சுக்கரன் வேணும். பைசா வேணே தெரிஞ்சாலும் இதைத்தான் சகாதேவன் நாடி என்று எழுதினான். அதற்கு சகாதேவ நாடி என்று பெயர். அதுக்கு ஆங்கிலத்தில் நியூமராலஜி என்று பெயர். இன்றைக்கு 14 பெயர் இந்த உலகத்தில் டாப் கிளாஸ் நியூமராலஜிஸ்ட் இருக்கான். அதில் குருஜி நம்பர் 3. 14 பேர் இந்த அசோசியேஷனில் குருஜி சேர்த்துட்ருக்கா வாழலாம். நியூமராலஜின்னா என்னன்னா, வாழ்க்கையில் சில பேர் கஷ்டப்பட்டு இருப்பான். ஜாதகத்தை வச்சுட்டு தேடினா அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வழி கிடைக்கிறது கஷ்டம். இந்த நியூமராலஜி அந்த சகாதேவ நாடியை பயன்படுத்தினால் ரொம்ப திருதிரனா உள்ளவனும் பணக்காரன் ஆக்கிட முடியும். அதான் அந்த சாஸ்திரத்தினுடைய லட்சணம். எந்த வினைகளையும் போக்கக்கூடியது அந்த சாஸ்திரம் சகாதேவ நாடி. அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் இன் இங்கிலீஷ் நியூமராலஜி. தெரியாதமா சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுதான் சொன்னேன். யாருக்காவது ஒரு உபகாரம் வேணும்னா எனக்கு என்ன வந்து பார்த்தே வச்சுனவா சார்ஜ் கிடையாது. ஐ வில் சார்ஜ் யூ ஸ்பிரிச்சுவலி. ஒத்தாசை பண்றேன். அதான் வரிசையா வந்துடுறாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண. எனக்கு முன்னாடியே கண்ணன் சாரை கேட்டுப்போ, அவரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லி ஒத்தாசை பண்றேன். நோ ப்ராப்ளம். இவ்வளோ பேருக்கு செஞ்சிருக்கேன், ரொம்ப க்ஷேமமா இருக்கானுங்க. இவ்வளோ பேருக்கு செஞ்சிருக்கேன், ரொம்ப க்ஷேமமா இருக்கானுங்க. இவ்வளவு சுத்தமா இருக்கலாம், இந்த செய்யறவன் இருக்கானே கர்த்தா, அவன் சுத்தமா இருக்கணும். கர்த்தா சுத்தமாயிட்டுலாம், இந்த பண்ணி வைக்கிற வைதிகன் வாத்தியார் இருக்கானே அவன் சுத்தமா இருக்கணும். பாக்கி எல்லாம் சுத்தமா கிடைச்சிடும். அங்கதான் முட்டும். இவனுக்கு வேத வித்துன்னு பேர், அதாவது வேதத்தை வித்துட்டு இருக்கான்னு அர்த்தம். இன்னைக்கு எங்க ஊர்ல வைத்தியங்கள்லாம் என்னை கண்டாலே பயப்படுவோம். எங்க தப்பு பண்ணாலும் பிடிச்சிருவான் பொக்குன்னு.
அவ்வளவு வேதங்களும் எப்படி என் தலைக்குள்ள நுழைஞ்சதுன்னு எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. குரு கிருபை, வேதங்கள், உபனிஷத்துக்கள், புராணங்கள் அவ்வளவு நான் புஸ்தகத்துல படிக்கல. ஒரு நாளைக்கு இரண்டு திருவடிகளை தூக்கி என் தலை மேல வச்சார். அன்னை வந்து பாட ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு புராணங்கள்லாம் சொல்றேன், ஒரு 13-14 பாஷையும் பேசுவேன், ஒன்றும் படிக்கல. அதுதான் குரு கிருபை. இதுதான் ஆச்சாரியா சொல்ற குரு அரங்கிரி பார்த்து ஆச்சாரியா. குருநாதனுடைய திருவடி உனக்கு கிடைத்து விடுவானா? அதற்கு பிறகு உனக்கு தேவை உள்ளது என்ன என்ன என்ன? ஒண்ணுமே வேண்டாமே. குரு பினக்கோனுபதாவே பாட், கபீர்தாஸ் சொன்னார், குருவை விட்டா வேற பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. குரு கிருப்ப வேணும் ஐயா, மனுஷனுக்கு குரு கிருப்ப வேணும். எங்க ஐயா விட்ட நீங்க என்ன லட்சணமா கதை கேட்கிறான்னு தெரிஞ்சுக்கணுமா? எதுக்காக குரு கிருபை பத்தி சொன்னேன்? அனுபவம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து வராது தானே பண்ணி அனுபவம். வைதீகம் சுத்தமா இருக்கணும், இவ்வளவு சுத்தமா இருக்கணும். அந்த யஜ்ஞயாக ஜபத்துக்கு வாங்கக்கூடிய சாமக்ரிகைகள் சுத்தமா இருக்கணும். அத விற்கிற செட்டியார் சுத்தமான இருக்கணும். திருட்டு கணக்கு ரொம்ப எழுதப்படாது. இவ்வளவு சுத்தமா அமைஞ்சு கலிபூத்துல ஒரு காரியம் பண்றதுன்னா ரொம்ப சிரமம். அப்போ எப்படி பகவான் அருளை பெறுவது என்று கேட்கிறான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுகிறான், என்னுடைய திருநாமங்களை அவன் வாய்விட்டு சொன்னால் போருமடா. காடு மாலை சுற்ற வேண்டாம், காலநிலை காத்த வேண்டாம், காடு மாலை சுற்ற வேண்டாம், காலநிலை காத்த வேண்டாம். காடு மலை சுற்ற வேண்டாம், காலநிலை கருத வேண்டாம், மேலாம் தவம் ஒன்றும் வேண்டாம், என்னை எல்லாம் தானே வரும். காடு மலை சுற்ற வேண்டாம், காலநிலை கருத வேண்டாம், மேலாம் தவம் ஒன்றும் வேண்டாம், என்னை எல்லாம் தானே வரும். சொல்ல சொல்ல தித்திக்குமே சுந்தரனின் நாமரசம், சொல்ல சொல்ல தித்திக்குமே சுந்தரனின் நாமரசம், சுந்தரனின் நாமரசம், என்னப்பனின் நாமரசம். சொல்லுங்கோ 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 தித்திக்குமே சுந்தரனின் நாமரசம். சொன்னாதானே தித்திக்குமே சுந்தரனின் நாமரசம். சொல்லுங்கோ சொன்னாதானே தித்திக்குமே சுந்தரனின் நாமரசம். ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா, 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 ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா. பகவான் சொல்லுகிறான், தன்னுடைய திருவாய் வளர்ந்தனுடைய அர்ஜுனனுக்கு, அர்ஜுனா கலியிலே யஜ்ஞங்கள் யாகங்கள் ஜபதங்க தபங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, அவைகளினாலே என்னை அடைவது கஷ்டம். நல்ல வேதம் படிச்சிருப்பான் சுவாமி சொல்றா, டே மரண படுக்கையிலே படுத்துட்டு இருக்கான் ஒருத்தன், மரண படுக்கையின் போது அவன் என்னை நினைத்தால்தான் முக்தி. அவன் எவ்வளவு பாபம் செய்திருப்பவனாக இருந்தாலும் மரண படுக்கையின் போது என்னை நினைத்து விட்டால், என் நாமத்தை சொல்லிவிட்டால் போருவனா? அவனுக்கு ஒரு சக்தியான மார்க்கம் கொடுக்கிறேன். சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நமஹ, பவே பவேன்னாதிமே பவஸ்வபாம் பவோத்பவாய நமஹ. இந்த ஸ்வரத்தை ஏற்றி இறக்கி சாகர போது சொல்ல வருமோ? அகோரேபியோ தகோரேபியோ கோர கோரதரேபியஸ் சர்வேபிய சர்வ சர்வேபியோ நமஸ்தே அஸ்து ருத்ர ரூபேபியஹ. ஒரு தமிழர் தீர்த்தம் சாப்பிடுறதுக்கே வாய் திறக்க முடியல. அந்த நேரம் வருமோ? ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணாதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் வருமா? ஆகினால இவ்வளவு நீளத்தெல்லாம் பண்ணாதான் முக்தி ஒரு நினைக்காத
ராம் ஒரு தடவை சொல்லு, கிருஷ்ணா ஒரு தடவை சொல்லு, நாராயண ஒரு தடவை சொல்லு. நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அழைச்சிட்டு போயிடுற எங்கிட்ட பரம சௌக்கியத்தை தருகிறேன். சுவாமி சொல்றார், நான் அகம் வசமி வைக்குண்ட நயோகி ஹிருதய ரவௌ நகம் வசமி வைக்குண்ட நயோகி ஹிருதய ரவௌ மத்பக்தாய நிரகாயந்தி தத்ரசித்தமி நரராணா. வேதங்கள் பகவானால் கூறப்பட்டவைகள் அல்ல, பகவான் வேதங்களை படைத்தானே தவிர அவன் கூறவில்லை. ஆனா இப்ப நான் சொன்ன வார்த்தை சுவாமி தன் திருவாய் மலர்ந்தருளி கூறுகிறான். நாரத சுவாமிகள் பகவானை தேடிட்டு வைகுண்டம் போனார். சுவாமி வைகுண்டம் இருக்குதான் எல்லாரும் அபிப்பிராயம். வைகுண்டம் போல மாமி மட்டும் இருக்கா, லட்சுமி பாட்டி உறவு பாட்டி, பிரம்மதேவனுடைய புத்திரன்னா பிரம்மதேவன் நாராயண புத்திரன் தாத்தா பாட்டி தானே. நேர பாட்டிட்ட போனார், பாட்டி தாத்தா எங்க தெரியலே. அவள் தாத்தா எங்க போனாலும் தெரியடா, திடீர் திடீர்னு மறைஞ்சு போயிடுறார். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடுறாங்க. அன்னைக்கே பகவான் தீர்மானம் பண்ணா ஒரு நல்ல காரியத்துக்கு போற போது ஆம்டி ஆண்ட சொல்லணும் தான் தடைப்பட்டுடும். நானும் வரேன் போவேன், வேற ஒரு தப்பா ஒண்ணு அவன் சொல்லிட மாட்டா. பஜனைக்கு தானே போறேன், குருஜி வந்திருக்கார் பஜனைக்கு தானே, நானும் வரேன். இருந்தோம் நின்னுடாதே நின்னுடாதே, ஏன்னா நான் சொல்லல, வேமன்னா சொன்னார். எக்கடையே குதுரன்னா நேருவஸ்தாவன்னா போச்சேஜி போதமன்னா ஆபனி சொன்ன. எக்கடையே குதுரன்னா புறப்படுற போது எங்க போறேன், எக்கடையே குதுரன்னா எங்க போறேன்னு கேட்டாலும் சரி, நேரு வஸ்தாவன்னா நானும் வரேன் இருந்து கேட்ட அப்படி கேட்டாலும் சரி, போஞ்சேசி போதாமன்னா இருங்க சாப்பிட்டுட்டு போலாமே. இந்த மூணு ஆட்சி ஆபனி சொன்ன போற காரியம் பூஜ்யம் நடக்காது, போய் தொலைக்காது, இழுத்துட்டு போய் தொலை. இது எங்க தாத்தாவுக்கு அன்னைக்கே தெரியும் போயிருக்கு, அதான் பாட்டிட்ட சொல்லிக்காத அப்ப போயிடுற. எங்க போயிருக்கார் பாட்டி நோக்கு தெரியுமான நாரதர் கேட்டார். எனக்கு தெரிஞ்சிருந்தா இத்தனை நேரம் நான் சொல்லியிருக்க மாட்டேன், இவர் எங்கேயாவது ஓடி போயிட போறாருங்கிறதா நான் என்ன பண்ணேன். அப்பாள் சொல்றாளாம், ஜெகன் மாதா இடுப்புண்ட உட்காண்டாலும் ஆபத்து, தலைமாட்டில் உட்காண்டாலும் ஆபத்துனா ஓடுறதுக்கு முக்கியம் கால், காலை போய் பிடிச்சிட்டு இருக்கேன், இங்கேயும் ஓடப்படாதுன்னு பிடிச்ச உடனே எனக்கு அவரை பிடிச்ச மோகத்துல செத்த கண்ணா சென்று விடுறேன். இந்த பயரங்க மாதிரி பொட்டு போயிடுற கைலாசத்துக்கு போற மகாதேவ் மகாதேவ் நாரதரே வா. என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்லை, எங்க தாத்தாவை காணும், இங்க உங்க ஆத்துக்கு வந்திருந்தார. டேய், உங்க தாத்தாவை பார்க்கணும்னா அங்க எங்க தேடாதே, பெரிய பெரிய தபஸ்விகள் யோகிகள்லாம் இருக்கா, அவ ஹயத்துல போய் ஒழிச்சுட்டு இருப்பாரு தாத்தா, அங்க போய் கேடுனா. பூமியில ஒரு யோகி பாக்கி இல்லையா, எல்லா யோகியுடைய ஹயத்துக்குள்ள இவருக்கு தனி ஸ்பெஷல் கண்ணாடி உண்டு. இப்படி பாக்குற அங்கேயும் காணும். சரி, பிளேன்ல ஏறி மட 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 மஸ்கட்டுக்கு வந்த. இந்த ஊர்ல என்ன விசேஷம்னு கேட்டார் ஒருத்தரை பார்த்து. நல்ல காலம் நம்மளவும் ஒருத்தர் மாட்டிருந்தாங்க கோயில்ல, கிருஷ்ண கோயில் ஒன்னு இருக்கு, ஒரு சுவாமி வந்திருக்காரு பஜனை பண்ற. வந்து பார்த்தா எல்லாரும் நாமாவளி கைய தலைக்கு மேல தூக்கிட்டு போடுறா, சுவாமி அந்த கேட்டு கைய கட்டிட்டு நிக்கிறானா. நாரதர் பார்த்தா ஏங்கண்ணா, வைகுண்டத்துக்கு போன அங்கேயும் இல்ல, யோகிகள் ஹயத்தை அங்கேயும் இல்ல, மெனக்கட்டு இங்க வந்து நின்று இருக்கிறேன், இவனுங்களாவது உட்காண்டிருக்கானுகள், நீர் நின்று இருக்கிறே என்ன அபிப்பிராயம்னா, சுவாமி பதில் சொல்றார், நாகம் வசமி வைகுண்டே நாகம் வசமி வைகுண்ட நயோகி ஹிருதயரௌ. நான் வைகுண்டத்திலையும் இல்ல, யோகிகளுடைய ஹிருதயத்திலையும் இல்ல,
பின் எங்க இருக்க மத்தப்தா எத்த காயந்தி தத்ர திஷ்ட அபிநரதா. என் பக்தர்கள் என்னுடைய நாமத்தை சொல்லி எங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்களோ அங்கு பயபக்தியுடன் கைகட்டி நின்று வாய் உதைத்து கேட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் சுவாமி என்று சொல்லுவோமானால் கலியுகத்தில் பஜனையை தவிர பகவத் நாமத்தை தவிர சங்கீர்த்தனத்தை தவிர வேற ஒன்று பெருசு உண்டா என்று மகான்கள் கேட்கிறார்கள். அதனால்தான் துவாபர யுகத்திலே பரமாத்மாவோட பிறந்த மகரிஷிகள் கோபர்கள் கோபியர்கள் எல்லாம் பகவானே பகவான் கேட்கிறான் உங்களுக்கு எல்லாம் என்ன வரவணும்னு கேட்டான். சுவாமி கலியுகத்தில் எங்களுக்கு ஜென்மா கொடுக்கணும், கலியுகத்தில் நாங்கள் எல்லாம் பிறக்கணும்னா கடப்பாதிகள பிறப்பு இறப்பு என்பதை தாண்டி சிவபுரம் விஷ்ணுபுரம் அடைவதற்கு தான் எல்லாரும் தவம் பண்ணுவான். எங்கிட்ட வந்தா மீண்டும் பிறவாவரம் வேண்டாம் என்றுதான் சொல்லுவான். மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ளி வருத்தப்படுத்த வேண்டாம் பொன்னம்பலத்தை திருவடி சரணம் எம் நான் நம்பி வந்தேன். தேவாதி தேவ திருவடி சரணம் என்றும் மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ளி என்னை வருத்தப்படுத்த வேண்டாம் ஐயனே, எனக்கு மீண்டும் பிறப்பை கொடுக்காதே என்றுதானே என்னை எல்லோரும் வந்திப்பார்கள். அப்படி இருக்கிற பொழுது பாவம் நிறைந்த அசத்தியம் நிறைந்த அதர்மம் நிறைந்த ஆணவம் நிறைந்த அகங்காரம் நிறைந்த பொய் நிறைந்த மாயை நிறைந்த துக்கம் நிறைந்த கலியுகத்துல பிறக்கணும்னு கேட்கிறே நீங்கள் எல்லாம் அசடுகளான்னு சுவாமி கேட்கிறான். இல்லையா, இந்த கிருதயுகத்துலயும் பிறந்தோம், திரேதாயுகத்துல பிறந்தோம், துவாபரகத்துல பிறந்தோம், நீ யக்கியம் பண்ணு யாகம் பண்ணு ஜபம் பண்ணு தபம் பண்ணுன்னு எங்களை ரொம்ப ஹிம்சை பண்ணிவிட்டே நீ கலியில உன் நாமாவை விளையாட்டா சொன்னாலே போரும் அனுகிரகம் பண்றேன்னு அந்த சுகத்தை அனுபவிக்க கலியிலே எங்களுக்கு பிறப்பு கொடுனா. அப்படி பிறந்தவர்கள் தான் அங்கும் இங்கும் மகான்களாக பிறந்து பக்தர்களாக பாகவதர்களாக பிறந்தார்கள். இதைத்தான் நாபாஜி சித்தர் பக்த விஜயம் என்று ஒரு பெரிய புராணத்தை எழுதினார். அந்த புராணத்தில் ஒன்னு ரெண்டு கதைகள் தான் நாளிலிருந்து சொல்ல ஆரம்பிக்க போறேன். மகான்களுடைய சரித்திரங்களை தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு வழி கிடைக்கும். ஐயா இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்தில் நமக்கு என்ன வருமோ இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பார் என்று எண்ணுதல் அறிது மாய. சில பேர் சொல்லுவான் சார் பாய் ஐ மீட் யூ டுமாரோ, என்னமோ இவர் காத்தால எழுந்திருக்கிறது நிச்சயம், அவனும் எழுந்திருக்கிறது நிச்சயம், சந்திக்கிறது நிச்சயமா ஆட்டம் சார் பார்க்கலாம் சொல்றேன். ஐ வில் டெஃபினெட்லி மீட் யூ. நீ திருமணம் பண்ண வருமா, மேல ஒருத்தன் திருமணம் பண்ண உன் தலையில என்ன எழுதிருக்கானோ, பஸ்ஸா லாரியா பிளேனா ட்ரெயினா சைக்கிளா இல்ல நீயேவா, எந்த வழியில புறப்படணும் அவன் இருக்கான் தெரியுமா. இப்படி ஒரு நிர்பந்தமான மரணத்தை பற்றியே தெரிந்து கொள்ளாமல் வாழ்கின்ற இந்த மனித பிறவி எடுத்து இன்னும் மகேசனை நினையாமல் நாம் இருப்போமானால் நம்மை விட மூடர்கள் உண்டா உருப்படுறது. காற்று என்றால் இந்த மூக்கு வழியாக உள்ளுக்கு சென்று வெளியில வருது, இந்த காற்று உள்ளே வெளியில் போயிட்டு இருந்தாதான் நாம இருப்போம். அது வெளியில போனது நின்னதுன்னா அவ்வளவுதான், அப்ப அழுவோம். என்னங்க போயிட்டேயா, இவன் அழிவா அழுவோம், அழுவா நீ போயிட்டியன்னு அழல, ஒன்னும் வெக்காத போயிட்டியன்னு அழுவ. சில பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் இந்த படங்களை எல்லாம் மூடி வச்சிருக்கேன், ஆட்ட எவ்வளோ அவரோ போயிட்டான், இந்த பூஜை எல்லா படங்களையும் மூடி போய் பையன் போகிறோம் பம்பாயில்,
மட்டும் தான் பேர் சொல்ல மாட்டேன், நான் மறுபடியும் அங்க போனோம் படம் இல்லையா படா என்னடா எல்லாம் மூடி வச்சிருக்கேன் குருஜி. நாலு நாளாச்சு அம்மா பறவிட்டு, அம்மா புறப்பட்டு போனதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஓ 13 நாள் பறக்கப்படாதுபா, துக்கம் அனுஷ்டிக்கணுமா? சரி, அம்மா போனதுல இருந்து பட்னியா நீ என்ன இல்லையே திங்குறையோன்னு வேளா வேலைக்கு அம்மா போயிட்டேலையும் திங்காம இருக்கியோ, சொக்கா போடாம இருக்கியோ, ஆபீஸ் போடாம இருக்கியோ, அதெல்லாம் மட்டும் போனோம் சுவாமி படம் மூலி பிரம்மயத்தி தர அப்படின்னு. சில பேர் போயிட்டான்னா சார் வழக்காக்கப்படாது, நாளைக்கு இவன் தலைமாட்டில் விளக்கு வச்சிருவா. பாபம் பாபம் பார்க்க விடமெல்லாம் நீக்கம் இருக்கிற பரமன் இந்த 10 நாள் அவன் நிறைய நினைக்கணும். இந்த அம்மா போயிட்டா அவளை எங்கேயாவது மறுபடியும் போய் குப்பையில தள்ளிவிடாத, ஒரு திருவடியில சேர்த்துக்கணும், ஜனம் பிரார்த்தனை பண்ணணும் சார். அதெல்லாம் 1 வருஷம் கோயிலுக்கு போக கூடாது சார், சினிமா போலாமா, கொட்டாய்க்கு போலாமா? அஜ்ஞானம் அஜ்ஞானம், அதை ஒழிப்பதுதான் பக்தி ஞான யஜ்ஞம். இந்த மாதிரி ஒரு பேரு நான் உலகம் பூரா வருஷத்துக்கு 3 தடவை பிரபஞ்சத்தை சுத்திட்டு வரேன். ஒரு ஒளி இந்த பேரை வச்சு குருஜியினுடைய புரோகிராம் நடத்தினல, குருஜி புரோகிராம் பக்த பூஜ்யம் தான் போடுவேன். இங்க ரொம்ப அழகான பேர் கொடுத்து பக்தி ஞான யஜ்ஞம், திருப்தியா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு, மறக்க மாட்டேன். அப்ப இருக்கிற பக்தர்களுடைய சரித்திரங்களை அறிந்து கொள்வோமானால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழியும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒழிவதற்கு வழியும் கிடைக்கும் என்பதை மகான்கள் சொல்லுகிறார்கள் என்று கூறி நாளை முதற்கொண்டு தொடர்ந்து எந்த சரித்திரத்தை சுவாமி அனுகிரகம் பண்ணாரோ அந்த சரித்திரத்தை பார்த்துக் கொள்வோம். ராதே கிருஷ்ண கோபால கிருஷ்ண ஜெய் விக்ன விநாயக மூர்த்திக்கு, சாரத தேவிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, பார்வதி பதயே, ஜெய் பராசக்தி மாதாதி, ஜெய் ஜானகி கந்தசி, சத்யம் ஹரிநாமஸ்மரணம். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண.